ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்படி நான் வந்து நின்றுக்கிட்டு இந்த மைக் இப்படி பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன். எவ்ரி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படி நான் பேசும்போது கொஞ்சம் இந்த மொபைலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போகும்போதெல்லாம் அப்படியே மேலே விழ பார்க்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒயர் பத்தாமல் ரொம்பவே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த அவஸ்தையிலேருந்து எப்படி மீளலாம் அப்படிங்கிறதுக்காக அமேசானில் சும்மா ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு மைக் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க தெரியுமா? ஒரு மைக் அன்பாக்சிங் தான். நம்ம மாதிரி ஸ்மால் டைம் யூடியூபர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு மைக் வாங்கியிருக்கேன். அதை இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி நின்றுட்டு பேசும்போது நம்ம மொபைல்லேருந்து கொஞ்சம் எட்ட நின்று பேசணும். அப்போ தான் நம்மளுடைய அந்த ஆங்கிள் கரெக்டாக வரும். அதே சமயம் நம்மளுக்கு ஆடியோ ரெக்கார்டிங்கும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு என்னோடய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா, நான் இந்த ஐஃபோனோட வந்த இந்த ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹெட்ஃபோனில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இட்ஸ் அ பியூட்டிஃபுல், வெரி எக்ஸ்பென்சிவ் ஹெட்ஃபோன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா மைக்கில் நின்றுட்டு பேசும்போது கொஞ்சம் எட்ட இருந்து பேச முடியாது. நம்ம மொபைல் கிட்ட கிட்ட வந்து விழற மாதிரி இருக்கும். அதுக்காகவே ஒரு மைக் வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன மைக் வாங்கலாம் அப்படின்னு அமேசானில் ப்ரௌஸ் பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா மதன் கௌரி மாதிரி ஆளுங்கள்லாம் சூப்பர் மைக்கை வச்சு முன்னே நின்று பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? நான் அது பலது பார்த்துருக்கேன். அதை மாதிரி எதாவது வாங்கலாமா அப்படின்னு போய் பார்த்தா அதெல்லாம் வந்து ஒரு 5000 ரூபீஸ் ரேஞ்சில் இருந்தது. நம்மள மாதிரி ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கெல்லாம் 5000 ரூபீஸ் ரேஞ்சில் மைக் தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி அப்போது இன்னும் நல்ல பட்ஜெட் ப்ரைஸில் ஏதாவது நல்லதாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே அந்த மாதிரி ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன். பாருங்கள் நான் எப்படி ப்ரௌஸ் பண்ணிட்டு வரேன். ப்ரௌஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த மானோ மைக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. இட்ஸ் கால்ட் அஸ் ஆம்னி டைரக்ஷனல் ஆக்சிலரி மைக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வாயிலேருந்து வர எல்லா விதமான சவுண்டும் ஒரே ஒட்டுக்க வந்து சேர்ந்து நல்லா ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு அதில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து வெளியே இருக்க சவுண்டெல்லாம் அது வந்து நாய்ஸ் கேன்சலிங் சிஸ்டமும் இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதை விட இதில் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் ஃபீச்சர் நான் என்ன பார்த்தேன்னா, கிட்டத்தட்ட 75 இன்ச் நீளத்துக்கு இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மைக்கை வந்து இங்கே பின் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வந்து எங்கே வேணாலும் மொபைலை வச்சுட்டு கிளிப் பண்ணிவிட்டு நான் இங்கே என்னோடய மைக்கை கிளிப் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிட்டத்தட்ட 6 அடி. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த காலத்தில் டெக்னாலஜி இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டில் ப்ளூடூத் ஏன் வாங்கலை அப்படின்னு. நம்ம பட்ஜெட் ப்ரைஸுக்கு ப்ளூடூத் வந்து வாங்கினீங்கன்னா கூட அந்த ரேட்டில் குவாலிட்டி ஆஃப் ரெக்கார்டிங் நல்லா இருக்கணும். ஸோ அதனால் ஒயர்டாக இருந்தால் குவாலிட்டி ஆஃப் ரெக்கார்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளெலாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மானோ மைக்கை வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? பேக்கேஜு நல்லா பேக்கேஜ் பண்ணி வந்திருக்கு. எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ தான் உங்கள் முன்னாடியே பிரிக்கிறேன். பிரிச்சாச்சு. பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், ஒழுங்காக வந்திருக்கான்னு. பேக்கேஜிங்லாம் ஒழுங்காக இல்லைன்னா நம்ம அமேசானுக்கு ரிட்டர்ன் கூட பண்ணலாம். ஸோ அதனால் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா ரொம்ப குட்டி பாக்ஸ், க்யூட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் அந்த மானோ லவாலியர் மைக்ரோஃபோன். உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அழகான பவுச்சில் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம எங்கேயாவது ரெக்கார்டிங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கூட வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதுலேயே போட்டு நல்லா மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல அழகான பவுச்சில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு வாரண்டி கார்டு அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் குவிக் ஹவு டு யூஸ் மைக்ரோஃபோன் அதுவும் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோனாக. இது கூட என்ன இருக்குன்னா ஒரு கிளிப் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3.5 mm 4-pole மினி ப்ளக் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பின்னாடி எழுதியிருக்காங்க. ஸோ நான் உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக இதை பார்க்கணுன்னு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த மைக்ரோஃபோன் வச்சுட்டு. ஒவ்வொரு டைமும் நான் ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் என்னோடய மொபைல் கீழே விழுந்து பாவம், அதை வேறு கஷ்டப்படுத்துவேன் மொபைலையும். ஸோ இனிமேல் நல்லா நீளமாக இருக்க போகிறதுனால, ஒயர் நல்லா நீளமாக இருக்க போகிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் வந்து மைக் அட்டாச்சு வித் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஒயர் நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள், நல்லா லாங் ஒயராக இருக்குது. ஒரு ஜாக்கு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிளிப்ஸு கொடுத்துருக்காங்க. கிளிப்ஸ் வந்து நம்ம இங்கே மாட்டிக்கிறதுக்காக வசதியாக
ஸ்டைலிஷாக இருக்குது இந்த கிளிப்பு. அவங்க சொன்ன மாதிரி கிளை ஸ்டைலிஷ் கிளிப் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. சம்டைம் ஈஸியாக தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்னதாக இருக்கிறதுனால, அதனால் ரெண்டு கிளிப் வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பர். இப்போது இதை நான் கிளிப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆடியோ ரெக்கார்டிங் இதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், அதில் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை நீங்கள் இந்த ஒரு வீடியோலேயே நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ என்னுடைய மைக்கு ரெடி ஆயிருச்சு. ஃபர்தராக வர யூடியூப் வீடியோஸ் எல்லாமே ஆடியோ ரெக்கார்டிங் இந்த குட்டி மைக் வழியாக தான் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாமா? குட்டி பாக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மைக்ரோஃபோன் வந்து சேர்ந்துருக்கு. ஈஸியாக கிளிப் பண்ணிவிட்டு இனிமேல் நான் ரெக்கார்ட் பண்ணலாம். லாங் ஒயர் இருக்கும். ஸோ இனிமே மொபைல் கீழே விழுந்துடுமோ அப்படின்ற பயமே இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த மானோ ஆக்சிலரி ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன் வந்தாச்சு. ஸோ வியூவர்ஸ், இந்த அன்பாக்சிங் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஆடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் கோலம் பாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தி வச்சுடுங்க. இனிமேல் இன்னொரு அன்பாக்சிங்கில் சந்திப்போம். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. நன்றி.